ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அம்மாவின் கைமணத்தை ருசிக்கலாம் வாங்க. நம்ம இன்னைக்கு பீட் த ஹீட் சீரீஸ்ல அடுத்த ரெசிபி நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. ஒரு 3 நெல்லிக்காயை நல்லா கொட்டையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை ஒரு ப்ரெஷர் குக்கர்ல எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி, ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊத்திக்கோங்க போதும். அதை ஒரு 4 விசிலுக்கு குக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு மிக்சர் ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அந்த மீதி இருக்கிற தண்ணியையும் வேஸ்ட் பண்ணாம இதுலயே நம்ம சேர்த்துடலாம். ஸோ சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். ஆல்ரெடி நெல்லிக்காய் புளிப்பா இருக்கும், ஸோ லெமன் ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஜூஸ்ல நம்மளோட ஒரு பவுடர், ஸ்பெஷல் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா. ஆல்ரெடி நான் இது வந்து ட்ரெடிஷ்னல் லெமனேட் ஜூஸ் செய்யும் போது எப்படி பண்றது அப்படிங்கறத சொல்லியிருக்கேன். ஸோ அந்த பவுடர் ஒரு பிஞ்ச் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. மேலே ஐ கார்ட்லயும் வரும், அதையும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ரெசிபி பார்த்துடலாம். ஸோ இப்போ அதுக்கு ஸ்வீட்னஸ் தகுந்தவாறு பனங்கற்கண்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பனங்கற்கண்டு இல்லைன்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட கொஞ்சமா தண்ணி ஊத்துக்கோங்க. ஆல்ரெடி அது வேக வச்ச தண்ணியும் கூட ஆட் பண்ணதுனால ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊத்தி அதுக்கப்புறம் ஒரு தடவை அரைச்சிடலாம். ஸோ அரைச்சிட்டு அதை நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். ஸோ வடிகட்டி எடுத்தாச்சு. இன்னும் மீதி இருக்கிற ரிமைனிங் ஜூஸ் கூட நல்லா பிழிஞ்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ எடுத்துட்டு இப்போ அதோட ஸ்வீட்னஸ் கரெக்டா இருக்கான்னு நம்ம ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை நம்ம இந்த மிக்சரை ஒரு 3 to 4 days ஃப்ரிட்ஜில் கூட வச்சு நம்ம அதுக்கப்புறம் அது கூட தண்ணி சேர்த்து நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு நான் ஒரு கிளாஸில் ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த அந்த நெல்லிக்காய் ஜூஸு சேர்த்துக்கிட்டேன். இது கூட நம்ம தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம எப்போல்லாம் வேணுமோ அப்போ இதை எடுத்து ஒரு 1/2 கிளாஸ் ஃபில் பண்ணிட்டு மீதி தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். இதில் மெயினாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்கிறதுக்காக சர்வ் பண்ணுற டைமில் எகெயின் ஒரு பிஞ்ச் அந்த பவுடர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த அந்த பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு பிஞ்ச் அளவுக்கு அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட நெல்லிக்காய் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சம்மரில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் எங்ககிட்ட சொல்லுங்கள். நிறைகள் இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோஸ்க்கு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.